இப்போ வந்து அந்த போட்டி நடத்துறவங்க இத பார்க்க போறவங்க இவங்க எல்லாம் வேற கோள்ல இருந்து வராங்க கிரகத்துல இருந்து. என்ன அவங்க எல்லாம் அத பார்த்து முடிச்சிட்டு வந்த உடனே எதை திம்பான், எதை திங்க போறானுங்க இவங்கெல்லாம். இவனுக்கு வந்து உடம்ப வளர்த்தது இந்த தண்ணி, இந்த உயிர் கொடுத்தது இந்த விவசாயிகளோட உயிர். 500 விவசாயிகள் செத்துருக்கான், இந்த மண்ணில் இருந்த மக்கள் தான் உழைச்சிக்கிட்டு இருக்கான். விதவிதமாக டிவியை பார்த்து யூடியூப் பார்த்து செஞ்சு தின்ன கூட்டம் இதெல்லாம். உங்களுக்கு உண்மையிலேயே இந்த விவசாயிகள் மேலே பற்று இருக்கவனாயா? அவன் வந்து இதை செய்தால் தான் உங்களுக்கு உணவு கிடைக்கும். காவிரி பிரச்சனை என்பது வெறும் உணவு சம்மந்தப்பட்டது மட்டுமல்ல, 19 மாவட்டத்தினுடைய குடிநீர் சிக்கல் அது. குடிநீர் சிக்கல், இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். நாங்கள்லாம் என்ன, எனக்கும் காவிரிக்கும் சம்மந்தம் இருக்கா? நான் பண்ருட்டியில் வந்து முந்திரி தோப்பு பலாமரம் வச்சுருக்குறேன். காவிரி எங்கே இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. எதுக்காக கத்துறோம்? ஒரு தமிழ்நாட்டில் இருந்திருக்கோம், இந்த உப்பு தின்னுருக்கோம், இந்த உணவு சாப்பிட்ருக்கோம். தமிழ்நாடு இருந்தால் தான் அதை கேட்பியா? தமிழ்நாடு இல்லாதவர்களும் அங்கே போய் பார்க்க போகிறாங்க. அவங்களுக்கு தான் நான் இதை சொல்கிறேன். உண்மையிலேயே இந்த உப்பை தின்னு இந்த சாப்பாட்டை தின்னுருந்தா ஒரு நல்ல மனிதனாக இருந்தால் அந்த பக்கம் திரும்பி பார்க்கவே மாட்டான். உடனே வாங்கியிருக்கிற உங்களுடைய அந்த கட்டண சீட்டை கிழிச்சு போட்டிங்கன்னா நீ தான் மனிதன். அதையும் மீறி பார்த்தீங்கன்னா நீங்கள் மனிதனே கிடையாது யாராக இருந்தாலும். இல்லங்க, நீங்க என்ன பத்திரிக்கைங்க? எனக்கு முக்கிய நிகழ்வுகளை அறிந்து கொள்ள காவிரி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் சமூக வலைதளங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.